வாடா வாடா ரெப்புடா காக்காக்கு மூக்குல வேர்க்கற மாதிரி சாப்பிடும்போது வந்து நிக்கற அப்படியே போட் சா வச்சிரவும்னா அம்மானு கூட பார்க்க மாட்டேன் என்னடா ஆச்சு உனக்கு நான் எவ்வளவு அவமானப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா டேய் குமார் வெளியில போயிருக்கான் நீ ஒண்ணும் நடிக்க வேண்டாம் மூடு அம்மா சத்தியமா நான் நடிக்கலமா டேய் என்னடா சொல்ற அம்மா அவ என்ன விதவிதமா டார்ச்சர் பண்றாமா சோமா டேய் சோமா அழுகாதடா சோமா சோமா பண்ணிச்சுகிட்ட அம்மாவ தெரியாம பண்ணிட்டடா பரவால போய் தொலை ஆமாண்டா சோமா அவளுக்கு அங்க ஏய் நீ போய் மாடியில இருக்கிற துணி எல்லாம் துவைச்சு போடு போ அதெல்லாம் நீதி துவைச்சு போட்டேன் கா சரி மடிச்சு வை மடிச்சு வச்சிட்டேன் கா சரி இந்த இதுல கொஞ்சம் சோறு போடு கொஞ்சமா போடு காக்காக்கு ஆ போடு இந்த இத மொட்டை மாடிக்கு எடுத்து போய் காக்காக்கு வச்சிட்டு வா போ என்னக்கா இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமி நீ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் போ காக்காக்கு வச்சிட்டு வா போமா இப்ப சொல்றா என்ன நடந்தது ராத்திரினா சாப்பிடுறதுக்கு பழைய சோறு குடுக்குறானுங்கமா பனிக்காலத்துல பழைய சோறா சுடுசோர் ஆக்கடினே காத புடிச்சு திருவ வேண்டியதானே அம்மா அவளுங்க எல்லாம் சூடா தான் சாப்பிட்டாளுங்க எனக்கு தான் பழைய சோற போட்டாளுங்க அவ வீட்ல சோஃபான்ற பேர்ல ஒன்னு இருக்கு பாத்தியா டேய் அவ பேர் சோபா இல்லடா சூர்யா ஐயோ நான் உட்கார்ற சோபாவ சொன்னமா அதுல விருச்சு படுக்க ஒரு போர்வை கூட குடுக்கல அப்படியே படுக்க சொல்லிட்டாளுங்க உடம்பெல்லாம் ஒரே வலிமா அம்மா இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா என்னன்ன சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க தெரியுமா போடுடா போடு இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லவேண்டாம் அவளுகளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் நடக்கறத நிப்பாட்டு ஏன்டா எரிச்சலா வருதுமா டேய் எனக்கு ஒரு யோசனை வந்திருச்சு சொல்லு பாப்போம் மதிகளத்துல தாலி இல்ல பாத்தியா ஆமா சேட்டுகல்ல வச்சிருப்பா மீட்டு குத்தலாம்னு சொல்றியா ரஞ்சனா இந்த கிறுக்கு குமார் கிட்ட அவ நீலி கண்ணீர் வடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கா இப்ப அவ கழுத்துல தாலி இல்லங்கற விஷயத்தை கிறுக்கு குமார் கிட்ட சொல்லி ஜெகநாகி போட்ட முன்னாடி நின்னு தாலி கட்டிக்க சொல்லணும் அது என்னால முடியாதுமா ஏன் ஒரே பொண்ணுக்கு எத்தனை தடவை தான் தாலி கட்டிறது போட்டனா அப்படியே ஜமீன்தார் வீட்டு பொண்ணா பார்த்து கட்டிட்டு வாடானா சாணி பொறுக்கிற வீட்டு பொண்ணா கட்டிட்டு வந்துட்டு பேசுற பேச்ச பாரு இப்போ வாத நான் சொல்றத கேளுடா ஜோதி நாளைக்கு அந்த போரூர் பஞ்சாயத்தை முடிச்சிரணும் சரியா ஏய் அந்த குமார் வரா பேசாம இரு மா அலாதமா என்ன காச்சி ஏன் தூக்கிதுல ஒரு லேடிஸ் கண்ணல தண்ணி வந்தாலே என்னால தாங்க முடியாது ஏன் வீட்டுக்குள்ளே கண்ணீரா சூப்பர்னே இன்னைக்கு நைட் மீட்டிங்ல அத பேசிட்டு கைதட்டல் வாங்கிரலானே என்னக்கா என்ன பிரச்சனை சொல்லுங்க தம்பி என் மகனும் மருமகளும் ஒண்ணா இருக்கணும்ங்கறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அவங்களுக்காக கோயில்ல வச்சு தோசை கழிச்ச அதெல்லாம் வீணா போயிரும் போல இருக்கேப்பா என்னக்கா சொல்ற மதிய அவ கழுத்துல என் பையன் கட்ட தாலிய கழட்டி வீசிட்டா இனிமே அத போட்டுக்க மாட்டாளாம் இது என்னப்பா நியாயம் கட்ட தாலியே போட்டுக்காம எப்படி இவன அவ புருஷனா ஏத்துப்பா எனக்கு என்னமோ
இது ரொம்ப தப்பா படுது தம்பி. அப்போ மதி நம்ம கிட்ட நாடகம் போடுதுன்னு சொல்றியாக்க? கை பொண்ண பாக்குறதுக்கு யாராவது சவரக்கடை கண்ணாடிய விலைக்கு வாங்குவாங்களா? தப்பு எங்க நடந்தாலும் யார் செஞ்சாலும் அந்த இடத்துல தட்டி கேக்குறவன் தான் அந்த டைனோசர் குமார். இதை என்னால அனுமதிக்க முடியாதுக்கா. இப்பவே போன் போட்டு மதிய வர சொல்றேன். தம்பி அப்படியே தெய்வமா இருக்கிற என் நாதனார் ஜெகநாயகி முன்னாடி என் பையன் அவ கழுத்துல தாலி கட்ட சொல்லுப்பா. அக்கா 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 பாசத்துல உன மிஞ்சி ஒருத்தி மட்டும் தான் இருந்த அவதான் ஜெகநாயகி. அவ போயிட்டா அந்த இடத்த நீதாங்க நிரப்புற அம்மா ஜெகநாயகி. ஜோதி அண்ணே நீ எங்க போற? அண்ணே எப்படி இருந்தாலும் தாலி தேவைப்படும், அதான் வாங்கலான்னு போறேனே. ஐயோ 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 என்ன சுத்தி எல்லாரும் ஏன் இப்படி எழுந்த என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன நம்பிக்கையோட விட்டுட்டு போயிட்டியா ஜெகநாயகி? ஜெகநாயகி போனை வெச்சிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். போய் எடுத்துட்டு வந்துறேன். பாக்கெட்ல தான இருந்துச்சு. இது பாருங்க, இங்க தான் இருக்கு. இருக்கு. வாங்க. கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ண, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துறேன். யாருக்கு? நம்மளோட சங்கத்துல இருக்கிறவர் தான், நம்மளோட வெல்விஷர் தான். அத எங்க பேசலாமே? நான் பேசிட்டு வந்துறேன். ஹலோ அண்ணா, நான் தான் நட்ராஜ் பேசுறேன். நம்ம பேசுற சொல்லுப்பா. ஒண்ணுல என்ன சந்தோஷமான விஷயம்தான், திவ்யா கன்சீவ் ஆயிருக்கான. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணா அதுக்காக தானே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இத உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு தான் போன் பண்ணேன். அவளை பத்திரமா பாத்துக்கோப்பா. சரிண்ணா, நான் வச்சிடுறேன். சரி. போலாமா? போலாங்க.
மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேமா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவசரமா ஒரு கிளையண்ட் வீட்டுக்கு போணும். சரி மணி கிளம்பு. நான் வரேம்மா. ஏய் இன்னைக்கு நான் லீவ் போட்டு இங்கேயே இருடி. லீவ் போட்டு நான் என்னக்கா பண்ண போறேன்? உனக்கு என்ன வைத்தியமா பார்க்க போறேன்? அதான் உனக்கு டெலிவரி ஆகி ஒன்ன மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு குழந்தைய பெற்றுட்டல, அப்புறம் என்ன? என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. நீ இருந்தா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். அதான் சுந்தரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசிட்டு இரு. நான் தான் உன் கூடவே இருக்கேனேமா. உனக்கு ஏதாவது தேவைன கேளு. சரி சரி நான் வரேன்க்கா. சரிம்மா வரேம்மா, போயிட்டு வா. நான் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமாமா? சாப்பிட்றியா? இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிம்மா. அந்த வார்த்தையில கன்ஃபர்மேஷன் இல்லையே. அட என்ன தம்பி நீ, கள்ளு சாராயன்னு சொல்லி பேசிக்கிட்டு நாள் அரை விட்டு என்னன்னு கேளுப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கா, சொல்லுமா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறது உண்மையான பாசத்துல தானே? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உண்மையா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் வந்திருக்கியா? அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அதானே அப்படி ஒரு கெட்டான சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ ஏன் கழுத்துல தாலி போடல? கேளுப்பா, நல்லா கேளு. வீட்டுக்கு வாழ வந்தவ தாலி இல்லாம எப்படி இருப்பான்னு கேளுப்பா. அக்கா நீங்க சும்மா இருங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, தாலி என்ன பண்ண? அப்போ இவங்க சொல்றதா உண்மை இல்ல? அப்பா நீங்க என்ன உங்க பொண்ண நினைக்கிறது உண்மைனா? இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. தம்பி இவ ஆக்ட் குடுக்குறா, நம்பிராத. நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னல்ல மதி, இத்தனை நாள் நீ என்ன பாத்திருப்ப. தப்ப யார் செஞ்சாலும் அத தப்புன்னு சொல்றது தான் அந்த டைனோசர் குமார். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்ப்பா, என்னை பத்தி தான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். தாலியம் போடல. அப்பா தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. தம்பி போனதை விடு, இப்ப என்ன பண்ணும் அத சொல்லுப்பா. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க மதி. இப்ப நீங்க அம்மா ஜெகநாய்க்கு முன்னாடி சோமுக்கு ஏல தாலி கட்டிக்கிற. இல்லப்பா வேணாம், அது மட்டும் என்னால முடியாது. பாத்தியா பாத்தியா, நான் சொல்லல இவ நடிக்கிறா. என்னை பத்தி நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்டிக்கிறதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னை பத்தி இவங்க என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா நான் நம்பற. இப்பதான் புரியுது. நீங்களும் அப்பா போமா. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ போய் இப்படி பண்ணிட்டிய. நீங்க என்ன சந்தேகப்படுறது? எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குப்பா. எனக்கு என் தலை மேல நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. கடைசியில என் மாப்பிள்ளதான் நல்லவனு நிரூபிச்சிட்டியே. அவர் நல்லவர்னு நீங்க நம்புறீங்களேப்பா, எனக்கு அது போதும். என்னமா சொல்ற? வேணாம்ப்பா,
நான் எதையும் சொல்ல விரும்பல. இல்ல மதி, நீ எதையும் மறைக்கற. தம்பி, அவ நடிக்கிறா தம்பி. நீங்க குறுக பேசாதீங்க. மதி, நீ சொல்லுமா? இல்லப்பா. ஏ உயிரே போனாலும் நான் அத சொல்ல மாட்டேன். அப்ப விஷயம் ஏதோ பெருசா தான் இருக்கு. நீ சொல்லி தான் ஆகணும். முடியாது. சொல்லி தான் ஆகணும். முடியாது. சொல்லி தான் ஆகணும். முடியாது. உங்க அம்மா ஜெகநாயகி மேல ஆணை. சொல்லி தான் ஆகணும். அம்மா மேல ஆணைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியாதுப்பா. நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு ஜோசியர் இவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் கட்டின தாலி நிலைக்காதுன்னு சொன்னாரு. அதுக்கு பரிகாரமா கோயில் உண்டியல்ல தாலிய கழட்டி போட சொன்னாரு. நானும் அதே மாதிரி செஞ்சிட்டேன். பரிகாரத்தை வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் இவ்வளவு நேரமா நான் சொல்லாம இருந்தேன். தம்பி, இவ புழுகிறாப்பா. எப்ப ஜோசியம் பார்த்தா எந்த கோயில் உண்டு இல்லைன்னு கேளுப்பா. அக்கானு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா திட்டிடுவேன். உங்க யாருக்கும் தெரியாது என் ஜெகநாயகியும் இதே மாதிரி பண்ணவதான். மதி மேல இதுக்கு மேல யாராவது குத்தம் சொன்னீங்க உங்க ரெண்டு பேரையும் போர் ரவுண்ட் ஆனர் கட்டி வச்சு அடி அடி நடிப்பேன். அண்ணே, தாலி வாங்கலாம்னு கடைக்கு போனேன். ராகு காலத்துல வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதானே வந்துட்டேன். ஜெகநாயகி, இதெல்லாம் ஊ சோதனையம்மா. பாத்தியாக்கா, தாலி வாங்க கூடாதுன்னு ஜெகநாயகியோட உத்தரவு. இனிமேலாவது புரிஞ்சுக்க. அண்ணே, நான் வேணா திரும்பி போயிட்டு தாலி வேணாம். இனிமே அதை பத்தி பேசாத. அப்பா, சீத மாதிரி இருக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன சோதனை பண்ணி பாத்துட்டீங்களே. வேணாமா, வார்த்தையால என்ன கொல்லாத. நீங்க நடந்துகிட்ட மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். இப்போ நான் உங்களை மதிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமாப்பா? மதி, இன்னொரு தடவை இந்த குமார் தப்பு பண்ணா என்ன சிறுபாலடி. ஐயோ அப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதாம்மா உண்மை. அப்ப நீ கிளம்பு. சரிங்கப்பா. மதி, டேய் மரியவள, உனக்கு என் பொண்ணு தனியா போகுது, பாத்துட்டு நிக்கிறேன், கூட போடா. சரி மாமா. ஐயோ அப்பா, எதுக்கு இவரு வரணும்? பகல்ல தானே போறேன். ஏதாவது தேவனா நான் ஃபோன் பண்றேன், அப்போ அனுப்பி வைங்க. சரிம்மா, நீ ஜாகிரதையா போயிடு வா. ஜோதி இங்க வா.